அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் உங்களில் பலர் ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீர்கள் சக நண்பர்களிடம் அதாவது ஒரு நாற்பது வயதிற்கு மேல் குறிப்பாக இருக்கின்ற அன்பர்கள் பலர் இப்பொழுதெல்லாம் நான் ஆன்மீகத்தில் புகுந்துவிட்டேன் என்ற ஒரு வார்த்தையை சொற்றொடரை உபயோகிப்பார்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவர்கள் எதை நினைத்ததை சொல்கிறார்கள் தவறாமல் கோவிலுக்கு செல்வது பூஜை செய்வது யாத்திரை செல்வது இதை போன்ற விஷயங்களை மனதில் வைத்து இதைச் செய்வதுதான் ஆன்மீகம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஆன்மீகத்தின் கடைசி ஒரு பகுதி ஒரு சிறு பகுதி அவ்வளவுதான் உண்மையிலேயே ஆன்மீகம் என்று சாஸ்திரம் எதை சொல்கிறது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற தாய் மாணவர் வாக்குப்படி ஆத்மாவே அனைத்துமாய் அனைத்தும் ஆத்மாவாய் காண்பவனே காண்பவன் என்ற உபநிடத தத்துவப்படி அந்த இலக்கை நோக்கி யார் செல்லுகின்றார்களோ அவர்களை அழைத்துச் செல்லும் வழி எதுவோ அதுவே ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் யாருக்கு வரும் ஜோதிட ரீதியாக யாருக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஆன்மீகத்தை பற்றிய ஒரு தெளிவு வந்திருக்கும் யார் யாருக்கு ஆன்மீகம் சித்திக்கும் என்ற ஒரு தகவலை இப்பொழுது நாம் பார்ப்போம் லக்கணத்திற்கு குரு சம்பந்தம் பெற்றிருந்தால் லக்கணத்திலேயே குரு இருந்தாலும் அல்லது லக்கணத்தை குரு பார்த்தாலும் அல்லது லக்னாதிபதி குருவின் நட்சத்திரம் ஏறி இருந்தாலும் அல்லது லக்கணம் எந்த நட்சத்திர பாகையில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமாக இருந்தால் உதாரணமாக ஒருவருக்கு மிதுன லக்கணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு எண்பதாவது பாகைக்கு மேல் லக்கணம் இருக்கிறது அப்பொழுது நவாம்ச லக்கணம் என்னவாக வரும் மேஷமாக வரும் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் குருவுக்கு உரியது இந்த வகையில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை எந்த வகையிலாவது ஒரு வகையில் லக்கண சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து ஐந்து ஒன்பதாம் இடம் இதை போன்ற சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டும் ஐந்தாம் பாவத்துக்கு உடையவன் குருவினுடைய நட்சத்திரம் பெற்றோ குருவினால் பார்க்கப்பட்டும் ஏதேனும் ஒரு வகையில் குருவினுடைய அம்சம் அதில் இருக்க வேண்டும் இதேபோல் ஒன்பது கூடையவன் இந்த இருவரில் யாராக ஒருவர் இருந்தால் கூட பரவாயில்லை இதுபோல் இருந்தாலும் விரையாதிபதியோடு சம்பந்தம் பெற்றாலும் சனியுடன் சம்பந்தம் பெற்றாலும் சனியை நோக்கினாலும் ஆன்மீகம் சித்திக்கும் இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு உண்மை லக்கணம் அவர் அந்த ஜாதகர் லக்கணம் குறிப்பிடுவது ஆயுளை மட்டுமல்ல கௌரவத்தை மட்டுமல்ல அவர்களது எண்ணங்களையும் அது காட்டும் நீங்கள் உதாரணத்திற்கு ஒன்றை பார்த்து கொள்ளுங்கள் லக்கண அம்சம் குருவினுடைய அம்சமாக இருந்து குரு தனுஷோ அல்லது மீனத்திலோ இருந்து சூரியனும் சந்திரனும் குருவின் அம்சம் பெற்றிருந்தால் அவரை சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் அசைவம் சாப்பிட்டால் கூட இவர் சாப்பிட மாட்டார் அந்த ருசியில் கூட அது அந்த குணத்தை காட்டிவிடும் எனவே இந்த குருவினுடைய பங்கு மிக மிக முக்கியம் லக்கணத்திற்கு ஐந்து பூர்வஜன்ம புண்ணியம் புத்திக்கும் அவன்தான் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் விரயஸ்தானம் ஏன் சொல்லப்பட்டது என்று சொன்னால் நிலையாமை பற்றிய ஒரு எண்ணம் வர வேண்டும் அப்பொழுதுதானே பேராசை ஒளியும் சனியுடன் சம்பந்தப்பட்டதற்கு சேவை மனப்பான்மை வர வேண்டும் எல்லோரையும் தன்னை போல் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேவை மனப்பான்மை இருந்தால்தானே கிடைக்கும் அதற்கு சனி வேண்டும் இதில் ஏதேனும் ஒன்று இருந்தால் அல்லது பல இருந்தால் அன்னாருக்கு ஆன்மீகம் சித்திக்கும் நான் ஆன்மீகம் என்று இப்பொழுது குறிப்பிடுவது மனதளவில் தெய்வ நம்பிக்கைக்கும் இதற்கும் ஒரு பெரும் வித்தியாசம் உண்டு இதோடு இது சம்பந்தப்படுத்தவே கூடாது அது வேறு இது வேறு ஆண்டவன்பால் நம்பிக்கை உள்ளவளுக்கு ஆத்தீகப் பெருமக்களுக்கு ஆன்மீகத்தின் மீது பற்றிருக்கும் இருக்கலாம் தொடருவார்கள் அது வேறு விஷயம் ஆனால் ஆன்மீகம் என்பது வேறு கடவுள் பக்தி என்பது வேறு இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நான் சாஸ்திரப்படி சொல்கிறேன் ஆக ஒருவருக்கு ஆன்மீகம் சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளில் ஏதேனும் ஒன்று இருந்தால் சித்திக்கும் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நீங்கள் உயிராக நினைக்கும் ஒரு தத்துவத்தை ஒரு லட்சிய எண்ணத்தை அடைவதற்கு சில தடைகள் உண்டு அந்த தடைகளை நீங்கள் அகற்றும் நாள் இந்த நாள் உங்கள் இலக்கு நோக்கி இனி நீங்கள் தாராளமாக பயணம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்களே ஒரு புது வழியை கண்டுபிடித்து ஒரு மாற்று வழியில் சென்று ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைப்பீர்கள் ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் செய்தவை என்று சொல்லுவார்கள் இங்கே ஒரே ஒரு பொய் என்று சொல்லக்கூடாது மாற்று வழி அதை பிரயோகித்து ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் கஷ்டங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்றும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே எதற்கும் சீக்கிரத்தில் நிலை குலையாத நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் பெற இருக்கும் ஒரு அனுபவத்தின் காரணமாக சற்றே மனதில் தடுமாற்றம் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களே உங்களது வித்தை இன்று அரங்கேறும் உங்களுக்கு மதிப்பு உண்டாகும் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் உங்களது செயல் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்களால் அது இன்று நிறைவேறும் ராசி அன்பர்களே ஒரு நுணுக்கத்தை ஒரு ரகசியத்தை ஒரு வித்தையை அறிய வேண்டும் என்று பல நாள் ஆனால் அதற்கு தடை நிறைய இருந்தது அந்த தடைகளை அகற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த சூட்சமத்தை அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நடந்தது ஒன்று ஆனால் நீங்கள் நினைத்தது வேறொன்று நடக்கும் அல்லது கிடைக்கும் என்று எண்ணி ஒரு செயலை செய்து அதில் போதிய வெற்றி காணாமல் போகும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே சொந்த முயற்சியில் நீங்கள் மட்டுமே அந்த முயற்சி அந்த செயலுக்கு கர்த்தா வேறு யாருமே இல்லை தனி ஒரு மனிதனாக இருந்து தேவையான பணத்தை நீங்கள் கொள்ளும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினத்தை மனதில் வைத்து இன்றைய தினம் ஒரு நற்செயலை வெற்றிகரமான செயலை செய்ய இருக்கின்றீர்கள் இந்த வேலை நீங்கள் செய்ய இருக்கும் இந்த வேலை இப்போதைக்கு பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் நாளைய தினம் இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் மகர ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்ல லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய முறையில் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நீங்கள் மிகவும் மதிக்கின்ற ஒருவரின் எண்ணத்தை கோரிக்கையை அவரது ஆசையை நீங்கள் நிறைவேற்றும் நாள் இந்த நாள் பெரியவர் ஒருவரின் ஆசையை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் மீனராசி அன்பர்களே நல்ல காரியம் இதை செய்யத்தான் வேண்டும் என்று நினைத்து நீங்கள் ஒரு காரியம் செய்ய அந்த காரியத்தில் நன்மைக்கு பதில் தீமை இருப்பதை அந்த காரியத்தை நீங்கள் செய்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அவசரப்பட்டுவிட்டோமே என்று நீங்கள் கொஞ்சம் வருந்தவும் வாய்ப்பு உண்டு இன்று